எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் ஜாதகத்திலேயோ என்ன விதமான யோகங்கள் அமைய பெற்றிருக்கிறது நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வரேன். எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே எங்கேயாவது ஒரு கார்னரில் ஒரு யோகம் இருக்கும், அது இல்லாமல் நம்ம வாழவே மாட்டோம். 1800 யோகங்களும் அதற்கும் கிளை யோகங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எக்கச்சக்கமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுவதற்கு கூட ஏதாவது ஒரு யோகம் அங்கே இருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த வாழ்க்கை ஓடாது. வாழ்க்கை என்பது நீங்கள் பொருளால் மட்டுமே வித்தியாசப்படுத்தி பார்த்தீர்களானால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேறுபாடுகள் ஒருவருக்கு ஒருவர் இருப்பது தோன்றும். ஆனால் ஆறறிவு கொண்ட மனித வாழ்க்கையிலே உடல் கூறுகள் மூலமாக உண்ணுகின்ற உணவின் அடிப்படையில், உறங்குகின்ற தூக்கத்தின் அடிப்படையில், இப்படியெல்லாம் நீங்கள் இதை மட்டும் கவனித்தால் அநேகமாக எல்லாரும் ஒரே ஸ்கேலில் வாழ்கிற மாதிரி தான் தெரியும். என்ன சாப்பிட்றது, 3 வாட்டியும் நம்ம வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டா பெரியவங்க பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அதே உணவு, அதே வாய், அதே வயிறு, இப்படித்தான வாழ்க்கை. அதுக்கு தான் ஏதாவது ஒரு யோகங்கள் இல்லாமல் கண்டிப்பாக ஒருவனுடைய வாழ்க்கை அன்றாட நிகழ்வுகளில் உருளாது. இப்படிப்பட்ட அமைப்புகளை ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன யோகங்கள் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த செய்யுளையும் சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் உங்கள் முன் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக எல்லாரும் பயப்படுறது யாருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 வந்து சனின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணப்போடைய வயசு வருகிற போது பெற்றோர்கள் ரொம்ப அரண்டு போகிற விஷயம் இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்களை வச்சு. ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனேயே, ஐயோ நம்ம ஜாதகத்தில் 7 ராகு இருக்குதே, லக்னத்தில் கேது இருக்குதே, அல்லது 8 கேது இருக்குதே, 2 ராகு இருக்குதே, எப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கும், எங்கேயாவது ஏமாந்து போயிடுவோமோ, இப்படி என்று குழப்பிக்கொள்ளக்கூடியவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, எந்த கிரகங்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் யாரால் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தெல்லாம் ஜாதகத்தின் விதிகளும் மதிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அதிலையும் குறிப்பாக இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களை பற்றி ஒரு ரகசியம் சொல்லணும்னா, இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே அதிக வலிமை உடைய கிரகம் யாருன்னு கேட்டால் கேது. அதற்கு அடுத்த வலிமை உடையவர் யாருன்னு கேட்டால் ராகு. அதுக்கப்புறம் தான் சூரியன் சந்திரன் எல்லாருமே வரிசையாக வருவாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஊழ்வினையை, விதியை, பாதையை தீர்மானிப்பதில் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. அதனால தான் இந்த ராகு கேதுகள் சரியான இடத்துல இருந்துட்டால் மிகப்பெரிய வாழ்க்கை கிடச்சிரு சில பேர்களுக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்த பிள்ளைகள் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம நாட்டில் கூட அதான் நடந்திருக்கு. ஆக உழைத்தார்கள், கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்தது, மக்கள் நம்புனாங்க, நம்ப வைத்தார்கள், இதெல்லாம் அது வந்து அவங்க தொழில் ரீதியான ரகசியங்கள். ஆக இந்த பாதைக்கே எல்லாரும் போகலை அப்படிங்கிற போது அவர் ஜாதகத்தில், அப்படிப்பட்டவங்க ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் ஆற்றல் என்பது மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க நம்ம கிரந்தகர்த்தாக்கள் பாடல்கள் எழுதி வச்சது என்னன்னு கேட்டால், செப்பப்பா செம்பாம்பு கோண லாபம், சுயதேச பரதேச அரசர் லாபம், செப்பப்பா செம்பாம்பு பொல்லாதப்பா, சிவசிவா சொர்ணங்கள் மனையில் சிக்கும், இல்லப்பா இந்திரனார் பதவி கிட்டும் இல்லறத்தில் வல்லநடா கணிதம் பார்ப்பான் என்று ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கேது என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் என்பது செப்பப்பா செம்பாம்பு கோண லாபம் என்று சொன்னால், செம்பாம்பு என்றால் கேது, கரும்பாம்புன்னா ராகு, இது அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோணம் என்று சொன்னால் ஜாதகத்தில் 1, 5, 9, லாபம் என்று சொன்னால் லக்னத்திற்கு 11 இடம். ஆக இந்த கேது பகவான் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 5, 9, 11 போன்ற இடங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு செப்பப்பா செம்பாம்பு கோண லாபம், சுயதேச பரதேச அரசர் லாபம் என்றால், உள்ளூரில் வாழ்ந்தாலும் சரி, சொந்த வீட்டில் குடியிருந்து அப்பா அம்மா கூடவே இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் நாடு நகரங்களை விட்டு விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல புறப்பட்டாலும் சரி, அப்படி வெளிநாடுகளுக்கு சென்ற இடங்களில் கூட அந்த நாட்டின் அரசாங்கம், அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் கூட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக வரும்.
சுயதேச பரதேச அரசர் லாபம். பரதேசம் என்றால் வெளியூர் போகிறது, அரசர் லாபம் என்றால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் உதவிகள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே எத்தனையோ பேர் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அங்கே போய் சிட்டிசன் ஆகிடுறாங்க, அங்கேயே வீடு வாங்கி சொத்துக்களை வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அந்த ஊர் அரசாங்கத்தோட பேங்க் இவங்களுக்கு லோன் கொடுக்குது, அந்த ஊர் அரசாங்கத்தோட பெனிஃபிட் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சுயதேச பரதேச அரசர் லாபம்னு சொன்னது சரிதானே? அப்போ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளியில் போய் இருந்து வாழக்கூடியவர்கள், அந்த நாட்டின் சட்டத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த கேது பகவானுடைய இந்த அம்சம் என்பது ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தே தீரும். அதோட விட்டுறலை, செப்பப்பா செம்பாம்பு பொல்லாதப்பா, இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்கிறார் அந்த பாட்டில். இந்த கேது பகவான் ரொம்ப மோசமான கிரகம், ஆனால் இப்படிப்பட்ட இடங்கள் இருந்துட்டால் சிவசிவா சொர்ணங்கள் மனையில் சிக்கும். சொர்ணம் அப்படின்னா நிறைய நகை நட்டு அந்த பணம் பொருள் எல்லாம், அதாவது சொர்ணங்கள் என்பதே பெண்களுக்கு இஷ்டப்பட்ட வகை தான் சொர்ணங்கள். அப்போ இந்த குடும்பத்தில் பெண்கள் தங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு வாழுகின்ற நிலைகள் ஏற்படும். இப்போ சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பீரோ ஃபுல்லாக பட்டுச்சாலை அடுக்கி வச்சுருப்பாங்க, திரும்பவும் ஒரு கல்யாணம் வருது, ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா புதுசாக ஒரு புடவையை போய் எடுப்பாங்க. ஆக இதெல்லாம் வந்து அந்த சொர்ணங்கள், சிவசிவா சொர்ணங்கள் மனையில் கிட்டும். ஆக இறை அருள் கிடைக்கும், இறை அருள் காரணமாக இப்படிப்பட்ட நிறைய நகை நட்டு புடவை அப்படிங்கிற நிறைய நகை நட்டுகளை சேர்த்து வச்சுக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அது மட்டுமா சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லைப்பா இந்திரனார் பதவி கட்டும்ன்றான். இந்திரனார் பதவின்னா நம்ம வந்து மேலோகத்தில் போய் பார்த்தோமா? அதெல்லாம் வேண்டாம். இந்த உலகத்தில் ஒரு நல்ல மக்களுக்கு மத்தியிலே மிக உயர்ந்த பதவிகளில் வாழக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஜாதகம், இந்த அமைப்பு, இந்த 1, 5, 9, 11 கேது இருந்தால் கிடைக்கும். இல்லறத்தில் வல்லநடா, குடும்பம் நடத்துகிறது ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்களாம், கணிதம் பார்ப்பான் அப்படின்னா இந்த அமைப்பு உடையவர்களுக்கு கணித சாஸ்திரத்திலே, வானசாஸ்திரத்திலே, ஜோதிடம் பார்ப்பதற்கு கூட வாய்ப்புகள் வரும் என்று இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் நாம் நாளைய நிகழ்ச்சியில் இதே போல் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.